டாப் க சரி எபிசோட் ஸ்டார்டிங்ல அஞ்சாவது கம்பெனி காமிக்கிறாங்க இப்போ அவங்க எதிர்த்து இருக்கிறது கிமி மாரும் கிரானீச்சியோ இப்போ கிமி மாரும் சரி சாம்பராயசும் சரி வேகமாக ஓடிந்து மோதலான்னு வர எல்லா சாம்ப ரேஸும் கிமிமாரை பிடிப்பாங்க ஆனால் அவன் எலும்பை வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளிருவான் உடனே மீஃபிலவும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது வாங்க பேக் அடிச்சலாம்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பிச்சு போயிட்டுருக்க இப்போ கிரானீச்சியும் சாக்கரா திரெட் வச்சு சாமராய பிடிச்சிட்டு அப்படியே மீஃபினைவை தாக்கலான்னு வருவாங்க ஒடனே மீஃபிலும் வந்து சாம்மராய வெட்டலான்னு வர நல்லவில அப்படியே நிறுத்திடுவாரு என்னன்னு பார்த்தா காங்கிரஸ் காப்பாற்றிருப்பான் வேர்ல்டு கிளாஸ் பாப்பாட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே மனுஷங்களும்

விஷயங்கள்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ் பேக் போவாங்க அப்ப சாசுரியும் குட்டி பையனா இருப்பான் கிரானிச்சியோ அப்பா அம்மா எப்ப வருவாங்கன்னு கேட்க அது அப்பா அம்மா வர கொஞ்சம் லேட் ஆகும் பண்ணுவாங்களா ஓ அப்படியா சரி சொல்லிட்டு அவனும் தூங்கிடுவான் அப்புறம் கிரானிச்சியமும் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்றத அந்த சின்ன பையன்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவங்களோட நடந்து போவாங்க இப்ப கதை ஓபன் பண்ணி பார்த்தா சாசோரி அவங்க அப்பா அம்மா மாதிரி ஒரு பாப்பாட்ட கிரியேட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அவனை கட்டுப்பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் இதை பார்த்தா கிரானிச்சியவும் அப்படியே ஆடி போயிடுவாங்க இதை பார்த்தா சாசோரியும் டக்குன்னு சாக்கிரத்திர கீழே விட இப்ப பப்பட்டும் புத்தனு கீழே விழும் அப்புறம் கிரானிச்சியமும் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்றத அவன் கண்டுபிடிச்சிட்டான் அவனால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சாசரி கொஞ்சம் வளர்ந்துருப்பான் இப்ப ஒரு பப்பட்ட ரெடி பண்ணிட்டு இருக்கு இப்ப அந்ததுக்கு ஒரு பையன் வந்துட்டு ஏ சாசரி எப்படா இருக்க நல்லா இருக்கியா உன்னோட கடைசி பப்பட் சம ஹிட்டாமே கிரானிச்சியோ சொன்னாங்க தெரியுமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் பப்பட் மாதிரி ஃபேமஸ் ஆவண்டா ஆமா நான் பேசுற கேக்குதா இல்லையா சாசரி நான் தான்டா கோமிஷ வந்திருக்கேன் கொஞ்சமா அது மதிரான்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்ட இப்ப சாசரி என்னது கீழே போட்டுறான் டக்குனு புடிச்சுடுவான் ஐயோ சாரிப்பா நீ என்ன மதிக்கவே இல்லையா உன் பப்பட்டோட கேவலமா ட்ரிக் பண்ற அதனால

விஷயத்துல மறந்து இருப்பேன் கிரானிச்சியோ அந்த குரோப்பட்டோட பாய்சனுக்கு என்னென்ன தேவை கேட்டாங்கன்னு சொல்ல ஒரு பேப்பர் கொடுப்பான் அதை படிச்சு பார்த்துட்டு ஹே இதெல்லாம் ரொம்ப ரேரான மெடிசினல் பிளான்ஸ் ஆனா பரவாயில்லை இந்த கொமிஷி உனக்காக பேசிக்கிறேன் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல எனக்கு வெயிட் பண்ண பிடிக்காதுன்னு வேணா அதான் எனக்கு தெரியுமே அப்பவா போலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்புவாங்க இப்ப அப்படியே கிரானிச்சியோ காமிக்கிறாங்க அவங்க என்னமோ ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க கோமோஷி வந்துட்டேன்னு சொல்ல என்ன விஷயம் சொல்லிட்டியா சாசரி கிட்டேன்னு சொல்ல இப்போ சாசரியும் கூட வந்து நிப்பானா உனக்கு கோமோஷியும் எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து கொடுப்பான் அதை பார்த்தா அதாவது இதுக்கு கரெக்டான ரேஷியோ தெரியாம என்னால ஒத்துக்க முடியாது பட் சாசுரி இத நீ சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சோ அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்க கோமுஷியும் சாசுரி நீ வேற லெவல்ரா உன்னோட சின்ன வயசுல நீ இந்த வில்லேஜுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்க உன் பப்பட்ஸ் மாதிரியாச்சு நான் கண்டிப்பா ஃபேமஸ் ஆவேன் ஆமா நான் பேசுறது நீ கேக்குறியா இல்லையாடா கிரானிச்சியோ உன்ன நினைச்சு ரொம்ப பெருமை படுறாங்க தெரியுமா ஆனா என்னோட பேரண்ட்ஸ் பாரு என்ன குழந்தை மாதிரியே பாக்குறாங்க நான்லாம் எல்லாம் ஆக மாட்டேனா ஆனா ஒரு வழியா பார்டருக்கு கார்ட் டியூட்டியா போட்டுருக்காங்க அது பாதுகாக்க பாக்குற வேலை தான் பட் இது மூலமா என்னோட திறமையை காமிக்க போறேன்னு சொல்ல இப்போ அவங்க அம்மா வந்துட்டு அடே குமுஷி இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க உன்ன நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமான்னு சொல்ல மாமா அசிங்கப்படுத்தாதமா நான் இதுக்கப்புறம் காட் டியூட்டி எல்லாம் போக போறேன் தெரியுமான்னு சொல்ல அந்த மிஷின் எல்லாம் விட்டு தள்ளுறா கண்ணா இதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தர தரம் நிறுத்திட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப கிராணிச்சியும் சாசரி ரூமுக்கு வந்துட்டு இருப்பாங்க இப்ப குமுஷி வெளியே வருவான் ஹே குமுஷி உனக்கு அடிப்பட்டதா கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஆமா பட்டுச்சு ஆனா இப்ப சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கைய காமிப்பான் பாத்தா பப்பட்டோட ஹேண்டு

அவனுக்கு வலது கை கொடுத்த அவனுக்கு இடது கை கொடு அவனுக்கு கொடு உடம்பு கொடு அவனுக்கு சோழ கொடு எப்படியாச்சும் என் பையனை திருப்பி சொல்லிட்டு அவங்களும் கதறி கதறி இருப்பாங்க அப்படியே சில நாட்கள் சே எனக்கும் சாசரிக்கும் லிங்க் இருந்த கொமோசி இப்ப இறந்துட்டான் அது மட்டும் இல்லாம சாசரிக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டே கொமூசி தான் சொல்ல இப்ப அந்த பேப்பரை பார்த்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாப்பாங்க அவங்களும் கொமோசிட்ட கேட்டிருப்பாங்க ஆமா சாசரி இப்ப எப்படி இருக்கான்னு கேட்க அப்படியேதான் இருக்கான் ஆனா மனுஷன் கை மனுஷன் கால் மாதிரி நிறைய பப்பட் ரெடி பண்றான் அது அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் தானே கொமூசிக்கு அந்த பப்பட் கையை கொடுத்திருப்பான் அதுக்கப்புறம் அந்த பாய்சன்கான லிஸ்ட் கொடுத்திருப்பான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்த நோ 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 இருக்காது ஆனா எனக்கு என்னமோ சரியா பாடலேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்களும் வேகமா போயிட்டு சாசரியோட ரூம் குள்ள போவாங்க இருப்பாங்க அவன் என்னமோ ரெடி பண்ணிட்டு இருப்பான் எனக்கு வெயிட் பண்ண வைக்கவே பிடிக்காது நான் சீக்கிரமா ரெடி பண்ணனும்னு சொல்ல சாசரி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி இவங்களும் வேகமா ஓடி வருவாங்க இப்போ ஒரு பப்பட் வந்து அவங்கள தாக்கும் அந்த பப்பட்டோட கையில இருந்து கத்தி வரும் ஹேய் இது கொமுஷியான்னு கேட்க இப்போ அந்த கொமுஷி பப்பட்ட அடிச்சு போட்டுருவாங்க ஆனா திருப்பி எலும்பி வந்து நிற்கும் இப்ப சாசரி பக்கத்துல வந்துட்டு அவங்க கேட்ட ரெக்வஸ்ட் ரெடின்வா அதான் அவங்க அம்மா கேட்டிருப்பாங்களே எப்படியாச்சும் திருப்பி கொண்டு வான் சொல்லிட்டு இதை பார்த்த கிரானிச்சியோ அப்படி சதுரி போயிடுவாங்க இப்போ கிரானிச்சியவும் அவன் கஷ்டப்படும் போது நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல அவனுக்கு பாசம் தேவைப்படும் போது நான் அவனுக்கு பாசத்தை கொடுக்கல அது மட்டும் இல்லாம நானே ஒரு காரணத்தை சொல்லி அவனை விட்டு நான் தான் பிரிஞ்சு போயிட்டேன் என்ன மன்னிச்சு சாசோரின்னு சொல்ல இப்ப காங்கும் கிரானிச்சியோ கூட சண்டை போலான்னு வர கிரானிச்சியோ காங்கரோ அடிச்சு போட்டு இப்ப ஏகப்பட்ட குணைய தூக்கி போடுவாங்க அதுல தான் காங்கரோ தப்பிச்சுட்டு இப்ப சாசரி பாப்பாட்ட யூஸ் பண்ணுவான் கிரானிச்சியும் அதுக்கு ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு அடைய பேக் அடிச்சிருவாங்க உடனே காங்கரும் கிரானிச்சியோ நீங்க என்னதான் பப்பட் மாஸ்டர் இருந்தாலும் உங்களுக்கு இப்ப சண்டை போடவே விருப்பம் இல்ல அவன் கிட்ட நீங்க பப்பட்ட கண்ட்ரோல் ஆறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்ல கரெக்டான்னு கேட்க உடனே கிரானிச்சியோவும் டேய் ரீ அனிமேஷன் ஜூட்ஸ் அவ்வளவு ஈஸியா நினைக்காத அவன் மட்டும் நினைச்சான் ஐயோ

தப்பிக்கவே இல்லைன்னு சொல்ல உனே காங்குருவோம் ஒருவேளை அவங்க அப்பா அம்மாவோட கதறல் அவனுக்கு கேட்டிருக்குமோ என்னமோ இப்ப அப்படியே அந்த பிளாஷ் பேக் முடியும் நான் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளா இருக்கலாம் ஆனா உங்களோட சாக்கர திரட் மூலமா உங்களோட வலி வேதனை புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல உனே கிராணி சீவமும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதடா ஏன் சாக்கர திரட் வச்சா நானே ஒரு டெட் பாடி என்ன வச்சு உனால என்ன கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல உனே காங்குருவும் சாஸ்வதி என்ன நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு போனான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான் அதை சாஸ்வதி மறையறதுக்கு முன்னாடி ஃபாதர் மதர் பப்பட்ட நான் உன்ன நம்பி விட்டுட்டு போறேன்னு சொல்லியிருப்பான்ல கிராணிச்சியவும் என்னது சாசரி அப்படி பண்ண நான் கேட்க இப்ப காங்குவோம் சாசரி பண்ண மாதிரி யாராலையும் பப்பட் பண்ண முடியாது அவன் பண்ண ஒவ்வொரு பப்பட்டுமே அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்ல உனக்கு கிராணிச்சியவும் அப்படின்னா இவனும் சாசரி மாதிரி அவன் பப்பட்ஸ் மேல பாசமா அன்பும் வச்சிருக்கான்னு கேக்க உனக்கு காங்கிரவோம் சாசரியோட பாசமா அன்போ இந்த பப்பட்ஸ் கூட இருக்கிறனால தான் இனிமே அவங்க அம்மா அப்பாவோட சோல் இதுக்குள்ள இருக்கு அதை சாசுரியால உணர முடிஞ்சதுன்னு சொல்ல உனக்கு நிச்சயமும் என்னது பப்பட் ஸ்கூல்ல சோல் இருக்கான்னு கேட்க அது மட்டும் இல்ல உங்களோட பாசமும் அன்பும் கூட இந்த தான் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச சாசரி தான் என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கான் இது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நான் கொண்டு போவேன் நம்பியிருக்கான் அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்ல உனக்கு நிச்சயமும் என்னது இதெல்லாம் சாசரி பண்ண நான் கேட்க ஆமா அது மட்டும் இல்லாம என்னோட சாக்கர திரட் மூலமா அவங்களை நல்லா உணர முடியுது அவங்க ஃபேமிலியோட பாசமும் அவங்க கதற சத்தமும் கிரானிச்சியோ ப்ளீஸ் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இப்ப கிரானிச்சியோவும் ஃபேமிலியான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க

ஜியோவும் சீக்ரெட் வை டெக்னிக் ஆர்மி ஆஃப் இல்யூஷன் சொல்லிட்டு எல்லா சாமரேஸ் அட்டாக் பண்ணுவாங்க ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு கிரானி சின்ன வயசுல நான் ட்ரைனிங் கேட்கும்போது வில்லேஜை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்காம இப்போது இதுக்கே கொடுக்குறீங்கன்னு கேட்க ஒருவேளை நான் இப்ப இளமையா இருந்திருப்பேன் அப்பயும் நீங்க பாட்டி பாட்டி தான் சொல்ல இப்ப அவங்களும் பயங்கரமா சிரிச்சுட்டு இருப்பாங்க அதை இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா டாட்டா பை பாய்